கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது என்னை பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுகிறி நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வர இருக்கிறேன் இருதயத்தை பற்றிய ஒரு ஆழமான தொடர்பாடத்தை இன்று நாளில் நாம் படிக்க இருக்கிறோம் நோட்டு பேனாவோடு அமர்ந்து குறிப்பிடுத்து நீங்கள் படிக்க முடியாத அன்போடு கூட உங்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் இந்த செய்திகள் எல்லாம் உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நமது கிரேசியஸ் வேர்ட் என்ற யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது தேவையான பொழுது தேவையான நேரங்களில் நீங்கள் அடிக்கடி கேட்டு பயன்பெறும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் எங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வழியாக வேதாகம பாடங்களை கற்று சான்றிதழும் முழு வேதாகமத்தை பரிசாக பெற உடனே எங்களை தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் கிருபிகள வார்த்தை தமிழ் மாத இதழும் தி வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் இன்டர்நேஷனல் என்ற ஆங்கில இதழும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை எங்களிடத்திலே இருக்கிறது அவைகளை நீங்கள் கேட்டு பெற்று படித்து பலனடியும்படி அன்போடு கூட நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் நல்லது பிரியமானே இருதயம் என்பது மகா முக்கியமான விஷயமாக இருக்கிறது இருதயத்தை பற்றி பைபிள் நெடுக நிறைய போதனைகள் இருக்கிறது அதே ஆறாம் அதிகாரத்தில் மனிதன் செய்ததை குறித்து கர்த்தர் சொல்கிறார் அது என்னுடைய இருதயத்திற்கு விஷனமாக இருக்கிறது என்று இந்த இருதயத்தை குறித்த ஒரு ஆழமான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம் இருதயம் எப்படிப்பட்டது அந்த இருதயத்தை நாம் எப்படி பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த இருதயத்தை எப்படி நாம மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த இறுதியத்துல இருக்கிற விஷயங்களை குறித்து தனி நபருக்கு குடும்பத்தினருக்கு சமுதாயத்திற்கு உள்ள பொறுப்புகளை குறித்து ஒரு ஆழமான படத்தை படிக்க இருக்கிறோம் நம்முடைய மனதையும் நம்முடைய எண்ணங்களையும் தேவனுடைய வார்த்தையை நோக்கி திரும்புவோம் நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபில் வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் இயக்குனரும் மற்றும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தின்படி போதிக்கிற போதகர் ராஜா ஐயா அவர்களை கர்த்தரி நாமத்தினாலே அன்பாய் அழைக்கிறேன் ஆண்டவராக இயேசு நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் சொல்லி இந்த கிருப இல்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக உலகம் முழுவதும் இருக்கிற செய்திகளை புரட்டி பார்த்தால் சமீப காலமாக நடக்கிற நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டே இருந்தால் குற்றங்கள் கொண்டே வருகிறது வெறுப்புகள் அதிகரித்து கொண்டே வருகிறது பிரிவினைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது யாரோ ஒருவர் சிறந்திருக்க சத்துருவானவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏசு எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று ஜெபித்தாரே அதற்கு எதிர் திசையில் சிந்திக்கிற சத்ருவானவன் அவர் உண்மையை சொல்லி சத்தியத்தை சொல்லி மக்களை ஒன்றாயிருக்க அவர் முயற்சி செய்த சாத்தான் பொய்யை சொல்லி பாதி உண்மையும் மீதி பொய்யையும் கலந்து இந்த உலகத்தில் பொல்லாப்பு நிறைந்திருக்கத்தக்கதாக தன்னுடைய வேலைகளை செய்து மனித கூட்டமானது குறிப்பாக புதிய தலைமுறைகளானது மிகவும் கொடுமையான பாவங்களினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது வயது வித்தியாசமே இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் செய்தித்தாள்களிலே அல்லது தொலைக்காட்சியிலே அல்லது சாதாரண விளையாட்டு நிகழ்ச்சிகள் என்று எடுத்தாலும் எதை எடுத்தாலும் இதை நம்மாலே பார்க்க முடிகிறது சட்டம் ஒழுங்கை அமல்படுத்துவதின் மூலமாக குற்றவாளிகளை நாம் ஒடுக்கி விடலாம் ஆனால் பிரச்சனைகளை ஒருபோதும் ஒடுக்க முடியாது காரணம் தவறு செய்த தவறுகளில் இல்லை அந்த பிரச்சனை தவறு செய்கின்ற மனோநிலையில் இதயத்தில் இருக்கிறது அந்த பிரச்சனை அது இதயங்களை பாதிக்கிறது அது அடுத்த தலைமுறைகளை பாதிக்கிறது இதயங்களில் அவைகள் சரிகள் என்று சொல்லப்படுகிறது அந்த சரி என்று சொல்லப்படுகிற உணர்ச்சிகளை பயிற்சி செய்யும் பொழுது ஆபத்தும் இழப்பும் அதிகமாக ஏற்படுகிறது குடிப்பழக்கம் மரியாதைக்குரியதாக மாறிக்கொண்டு வருகிறது அசிங்கமாக கேவலமாக அவலட்சணமாக புறக்கணிக்கப்பட்டதாக மறைத்து மறைத்து செய்யப்பட்ட அவைகள் இன்று மரியாதைக்குரியதாக காட்டப்படுகிறது வசதி உள்ளவனா குடிப்பான் இப்படியே காமிச்சிட்டு வந்தாங்க விளைவு என்ன தெரியுமா அப்ப ஏழைனா எனக்கு இந்த உரிமை இல்லையா என்று அடகு வைத்து கடன் வாங்கி இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு வேதனை இதயங்களில் சொல்லப்பட்ட செய்திகள் அறிவுக்கு செலுத்தப்பட்ட செய்திகள் காட்சிகளில் பார்க்கப்பட்ட செய்திகள் யோசித்து பார்ப்போம் ஊக்க மருந்துக்கு அடிமை உடைகளில் அவலட்சணம் உடைகளில் அவலட்சணம் தோற்றத்தில் அவலட்சணம் இவைகள் காட்சிகளாக காட்டப்படுகிறது அதை செய்கிறவன் தான் புத்திசாலி என்று காட்டப்படுகிறது ஐயகோ அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் இதயத்தில் நஞ்சை விதைக்காமல் நாம் மாறி வாழ முயற்சி செய்வோமாக கிட்டத்தட்ட அனைத்து செய்தி ஊடகங்களிலும் லேசாக அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளிலும் சில இடத்துல சிறந்த முறையில் அதை அலட்சியமாக காட்டுகிறார்கள் நான் பொதுவாக இதை மாதிரி சொல்லுவேன் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் விளம்பரங்களை நான் குறை சொல்லலை யாரையும் தனிப்பட்ட விதத்தில் குறை சொல்லலை நன்றாக யோசித்து பாருங்கள் எத்தனை சதவீத மக்கள் தங்களுடைய வாழ்வில் போராட்டத்தோட வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எத்தனை சதவீதம் பேர் தங்கள் வருமானத்தில் ஒருவேளை இருவேளை உணவு கூட வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நம் எல்லாருக்கும் தெரியும் காட்சி ஊடகங்கள் என்ன நடக்கிறது ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு நகையை வாங்கி அனுபவிக்கிறவனை மதிப்புக்குரியவனாக அடிக்கடி காட்டி ஒருவனை நாசமாக்கணும்னா ஒரு இருதயத்தை பேதலிக்க வைக்கணும்னா அதன் ஆசையை தூண்டு அப்படின்ற ஒரு கொள்கையை போல இதயத்தை அழிக்கின்ற வேலைகள் இதயத்தில் ஆசைகளை தூண்டுகிற வேலைகள் இன்று அதிகமாக காட்டப்படுகிறது சினிமா காட்சிகள் எல்லாம் உண்மையற்றவைகளாக காட்டப்படுகிறது ஹீரோக்களை அவர்கள் உண்மை என்று நம்பி கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் யாரையும் நான் தனிப்பட்ட விதத்தில் பேசவில்லை நான் பேச விரும்புகிற காரியம் நம் பிள்ளைகளின் இதயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பெற்றாரே நம்முடைய இதயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நம் இதயத்தை நிறைவினாலே வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது இருக்க வேண்டும் சக்தி வாய்ந்தவர்கள் பவர்ஃபுல் பீப்பிள் செல்வாக்கு மிக்கவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்பிள் பதவியில் இருப்பவர்கள் அத்தாரிட்டியில் உள்ளவர்கள் அவர்கள் இருந்தாலும் ஆணாயிருந்தாலும் இருந்தாலும் ஏமாற்றுவது திருடுவது டெக்னிக்கா பொய் சொல்லுவது அது விபச்சாரம் என்று வெளியே தெரியாமல் விபச்சாரம் செய்வது அது குடிப்பழக்கம் என்று மட்டமாய் நினைத்துவிடக் கூடாது என்றாலும் அவர்கள் குடிப்பது கலகத்தை வினோதமாக செய்வது கொலை போன்றவற்றை செய்வதற்கு நியாயம் கற்பிப்பது இதை எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறார்கள் அவர்கள் அப்போ ஏழையில் இருக்கிற நாங்க கீழே இருக்கிற நாங்க இதில் கொஞ்சமாவது செய்தால் தான் எங்களுக்கும் சமுதாயத்தில் மதிப்பு வரும் என்று நம்மை அறியாமலே ஒரு பெருங்கூட்டத்தின் இதயத்தில் ஒரு தவறான செய்தியை விதைக்கிறோமோ என்று யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சராசரி மனிதர்களாக எல்லாரும் மாறி அதெல்லாம் சும்மா காட்சியாக பாருங்கப்பா அதெல்லாம் விளையாட்டா பாருங்கப்பா இதெல்லாம் போய் சீரியஸா எடுக்காதீங்க யோசித்து பாருங்கள் இதயம் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகும் இது யாருக்கெல்லாம் நடக்கிறது என்ன சொல்லுது ஆங்கிலத்தில் சொன்னா, வி ஜஸ்ட் லுக் அண்ட் ஸ்மைல் அண்ட் வி ஆர் இருக்கிற இயேசு சொன்ன ஓமை வருகிறது ஒருவன் அடிபட்டு கிடந்தான் ஒருவன் அதை பார்த்து விட்டு அப்படியே போனானா இன்னொருவன் வந்து கிட்டக்க வந்து பார்த்து விட்டு ஆம் இதயங்கள் பாதிக்கப்படுவதை இதயத்தில் தேவையில்லாத மோசமான பாலியல் சம்பந்தப்பட்டமான செய்திகள் குற்றங்களை அதிகரிக்க தேவையான செய்திகள் காட்சிகளாக படங்களாக செய்திகளாக உள்ளே போய் பதிவதை கண்டும் காணாமல் போய் கொண்டிருக்கிறோமா இதயங்களை காப்பாற்ற வேண்டும் எல்லோரும் சேர்ந்து எல்லாருடைய இதயங்களும் காப்பாற்ற அவரவர்கள் அவரவர்களுடைய குடும்பங்களிலே கடவுளுடைய வார்த்தைகளினாலே இதயங்கள் காப்பாற்றப்பட நாம் வேலை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒரு இருண்ட ஒரு நம்பிக்கையற்ற படம் எதிர்காலமாக இருக்கிறது மனிதனுடைய நடத்தை என்பது அவனுடைய இருதயத்திலிருந்து தோன்றுகிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது எல்லா காவலோட உன் இதயத்தை காத்துக்கொள் அதிலிருந்து வாழ்வின் ஊற்று பிறக்கும் என்று சொல்லப்படுகிறது இதயம் மிகவும் முக்கியமானது அதில் இவைகள் விதைக்கப்படுகிறது என்று யோசியுங்கள் நடத்தையை உண்மையிலேயே மாற்ற வேண்டும் என்று நாம் விரும்பினால் இதயம் மாற்றப்பட வேண்டும் இது ரொம்ப முக்கியமான காரியமாயிருக்கிறது ஒரு நல்ல மனிதன் தன் நல்ல இதயத்திலிருந்து லூக்கா ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் புல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய புல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத எடுத்து காட்டுகிறான் இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் இதை அடிக்கோடிட்டு கொள்வோம் நம்ம வீடுகளில் பேசப்படுகிற வார்த்தைகள் என்னென்ன நம் பிள்ளைகளிடத்துல என்ன பேசுகிறோம் நம் பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் நாம் சமுதாயத்தில் என்ன பேசுகிறோம் சமுதாயத்திலிருந்து என்ன செய்திகள் நம் காதுகளிலே வருகிறது எளிமையாக முடிவெடுத்து விடலாம் இதயத்தில் அவைகள் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் பிள்ளைகளுக்கு வெறும் நல்லதை மாத்திர சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க நம்மை விட உலகமும் நம் வீட்டுகளில் இருக்கிற காட்சி பெட்டிகளும் காட்சி ஊடகங்களும் நிறைய காரியங்களும் நிறைய விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது காணப்படி நாளை கவனமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஒழுக்கத்தின் மிக குறைந்த தரங்கள் இன்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அது சரி என்று மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவைகளை பார்க்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்டவைகளை பார்க்கிற நபர்கள் குற்றவாளிகளாக வளர்கிறார்கள் காட்டு விலங்குகளைப் போல செயல்படுவது அடையாளம் காட்டப்படுகிறது நாம் பார்ப்பது நாம் கேட்பது படிப்பதுதான் நம்முடைய இதயத்தினுடைய குறியீடாக இருக்கிறது மீண்டும் இதை அடிக்கோடிட்டு கவனிங்கள் நாம் பார்ப்பது நாம் கேட்பது நாம் படிப்பது இதயத்தின் குறியீடாக இருக்கிறது அது ஆபாசமானதோ நல்லதோ பால் உணர்வுகளை தூண்டக்கூடியதோ சில பேர் தவறானதை பார்க்க மாட்டாங்க ஆனால் தவறானதை அழகாக பேசுவார்கள் அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் முன்பெல்லாம் கொஞ்சம் ஆபாச கலந்த பேச்சு இருந்தா அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க முகத்தை சுழிப்பாங்க அது தொடர்ந்தால் அந்த இடத்தை விட்டு எழுந்து போய்விடுவார்கள் ஆனால் இன்று என்ன பேசப்படுகிறது தெரியுமா அங்க போய் உக்காந்தா சிரிக்க சிரிக்க பேசுறாருங்க அவ்வளவு ஜாலியா விஷயங்கள் பேசப்படுகிறது அவைகள் இதயத்துக்குள்ளே போகிறது கவனமாக யோசிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் ஆம் பார்ப்பது கேட்பது படிப்பது யாரோ ஒருவனை கோடிக்கு மேல கோடிஸ்வரனாக கொண்டிருக்கிறது கோடான கோடி பேரை அவர்கள் இதயத்தில் தீமை யானைகள் விதைக்கப்பட்டு தேவையில்லாத மட்டமான உணர்வுகளும் இச்சைகளும் தூண்டப்பட்டு அவர்கள் எதிர்காலம் அழிந்து கொண்டே இருக்கிறது நிறைய சொல்லலாம் ஒரு சின்ன உதாரணம் குடி அசிங்கம் என்று பேசப்பட்ட காலங்கள் மாறி இன்று அது ஒன்றும் தவறு இல்லை அது ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் என்று சொல்லுகிற நிலைமைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது நிர்வாணத்தையும் இளைஞர்கள் பார்க்கின்ற அந்த காட்சி இடங்களிலே அடிக்கடி காட்டுவதின் மூலமாக இதயங்கள் மயக்கப்படுகின்றன எப்படி மயக்கப்படுகிறது என்றால் இதயத்தில் எப்படி செய்தி சேர்கிறது என்றால் திருமணத்திற்கு முன்பாகவே ஒரு வாலிபன் அல்லது ஒரு வாலிப பெண் இவைகள் என்னவென்று தங்கள் திறமைகளை காட்ட அவைகளை தெரிந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் இந்த சமுதாயத்தில் வாழ தகுதியற்ற கூட்டம் என்ற ஒரு செய்தி அவர்கள் இதயத்தில் அறிவுகளிலே பதியப்படுகிறது கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நகைச்சுவை நாடகங்கள் என்று சொல்லுகிறார்கள் இரட்டை அர்த்தத்தில் அவைகள் பேசப்படுகிறது ஆளுமை உணர்ச்சி என்று காட்டப்படுகிறது சட்ட விரோதமான உறவுகள் தான் ஆளுமையின் அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது மறந்து போய்விட வேண்டாம் பாவம் சுற்றி சுற்றி காட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஒரு மாபெரும் வன்முறையானது மீண்டும் மீண்டும் காதுகளிலே விழ வைத்து கண்களினாலே காண வைத்து அவைகளை செய்கிறவன் தான் புத்திசாலி என்று சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது இதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் மக்கள் எவைகளை பார்க்கிறார்கள் எவைகளை கேட்கிறார்கள் எவைகளை நினைக்கிறார்கள் எவைகளை செய்கிறார்கள் எவைகளை உணர்கிறார்கள் இது மிகவும் முக்கியமான காரியம் இன்னொரு முறை சொல்வதனாலே பொறுத்து கொள்ளுங்கள் நம்முடைய பிள்ளைகள் அல்லது நாமானாலும் சரி எவைகளை அடிக்கடி பார்க்கிறோம் எவைகளை அடிக்கடி கேட்கிறோம் எவைகளை அடிக்கடி நினைக்கிறோம் எவைகளை அடிக்கடி செய்கிறோம் எவைகளை அடிக்கடி உணர்கிறோமோ அது ஒன்று ஒழுக்க கேட்டையோ அல்லது நல்லவைகளையோ உருவாக்க முடியும் இதயத்தை பாதுகாத்துக் கொள்வோமாக முறிந்து போன திருமண உறவுகள் ஆக்கப்பட்டவர்கள் ஆனால் அடையாளம் காட்டப்பட முடியாதவர்கள் மனிதனுடைய உடலிலே நோய்கள் அது தேவையில்லாத வரக்கூடாத நோய்கள் காரணம் சட்ட மீறிய உறவினுடைய விளைவுகளாலே போதையினுடைய அடிமைத்தனம் இவைகளை யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதயம் பொல்லாப்பினாலே நிறைந்து இல்லாதபடி பரிசுத்தமானதாய் நிறைந்திருக்க நம்மை கவனமாக பயிற்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாம் பார்ப்பவைகளுக்கு ஒரு தடுப்பு சுவர் வையுங்கள் வார்த்தையின் மூலமாக அவைகளை தடுக்க நாம் முயற்சி செய்வோமாக எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இறுதிய கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு இருந்து சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் கவனிங்க ஏன் கடவுள் இதெல்லாம் தடுக்கல வேகமான ஒரு கேள்வி கேட்கலாம் மனிதன் விரும்புவதை கடவுள் தடுக்க மாட்டார் கடவுளுடைய வார்த்தையின்படி இருதயத்தை நிரப்பி அந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று மனிதன் விரும்பினால் அதற்கு அவர் உதவி செய்வார் அதற்கு தான் நம்முடைய களங்களிலே கடவுளுடைய வார்த்தைகள் அடங்கிய அந்த நூல் பைபிள் கடவுளுடைய போதனைகள் அடங்கிய புத்தகங்கள் நம் ஆத்துமா பத்திரமா இருப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போனா போதும்னு நினைக்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் செய்திகளை வீடுகளிலே திரும்பி பேசுங்கள் நான் சின்ன பிள்ளையில் இருக்கிறப்ப இது நடந்தது இன்று மீண்டும் அவைகள் நடக்க வேண்டும் என்ன போதகர் பிரசங்கம் பண்ணாரோ அதை திருப்பி சொல்லணும் பத்து வயசு எட்டு வயசு பிள்ளைகளை சொல்ல சொல்லுவாங்க அப்பா அம்மா அன்று என்ன பாடல்களை பாடினோமோ அவைகளை மீண்டும் மீண்டும் பாட வேண்டும் அங்கே என்ன ஜபங்கள் செய்யப்பட்டதோ அவைகள் என்ன செய்யப்பட்டது என்று சொல்ல வேண்டும் பிறகுதான் உணவு எதிர்காலத்தில் இதயங்கள் பாதுகாக்கப்பட அந்த காலத்து தலைமுறைகள் சடங்காச்சாரத்தை தாண்டி பிள்ளைகளை பாதுகாத்த இதயத்தை பாதுகாக்க வேலை செய்தார்கள் இன்றைக்கு சீக்கிரம் சர்ச் முடிச்ச உடனே அப்பா அம்மா பேசுறதை பிள்ளைங்க கவனிக்கிறாங்க கோயிலில் முடித்த உடனே கல்யாண வீட்டுக்கு போனோம் கல்யாண வீட்டுக்கு போனா என்ன பேசுகிறோம் எப்படா முடியும் என்ன இன்னைக்குன்னு கொஞ்ச நேரம் கூட பேசிட்டார் இவர் பிள்ளைகளுக்கு என்ன இதயங்களிலே நாம் எழுதுகிறோம் நல்லது வீட்டுக்கு போக வேண்டாம் கல்யாணத்துக்கு போக வேண்டாம் அதெல்லாம் தடுக்கல மாற்றி யோசியுங்கள் எவைகள் காட்சிகள் ஆகிறது செய்திகள் ஆகிறது ரோமர் ரெண்டாம் அதிகாரம் வசனத்தில் உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினி நாளிலே உனக்கான கோபாக்கணியை குவித்துக் கொள்கிறாயே நம்ம அப்பா அம்மா நம்மளைய கடவுளுக்குள்ளே கட்டுப்படுத்தி வழி நாம் பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சோம் நாம் பரிகாசம் பண்ணி நம்முடைய விருப்பத்திற்கு சுதந்திரத்துக்கு வாழ்ந்து கடவுளை தேர்றதுக்கு ஒரு அளவாக வச்சுக்கணும் சோறு மாதிரியை கடவுளை சாப்பிட முடியும் கூட்டு மாதிரி தொகையல் மாதிரி வச்சுக்கணும் மீதி நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு எதார்த்தமாக அல்லது மகிழ்ச்சிக்காக சிரிப்புக்காக பேசப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டன நம்முடைய இதயங்களிலே அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் செயலாக மாற்றப்பட்டன அவைகளை நம்முடைய பிள்ளைகள் நம் மூலமாக காட்சிகளாக பார்க்கிறார்கள் வார்த்தைகளாக கேட்கிறார்கள் நம் பிள்ளைகள் எங்கே போய் நிற்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க இருக்கிறோம் கேட்பதின் மூலம் நாம் கவனிக்கிறோம் அறிவையும் பயன்படுத்துகின்றோம் அதிகாரம் வசனங்களை ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள் இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொடுத்திருக்கிறது இருதயம் மிக முக்கியமானது அது பாதுகாக்கப்பட வேண்டும் இதயத்தை பற்றி டிஸ்கஷன் வைங்க டைலாக் வைங்க பேசுங்க உட்கார்ந்து பேசுங்க சபைகளில் பிரசங்கம் நடக்கட்டும் வீடுகளிலே அவைகளை பற்றி பேசுவோம் பிள்ளைகளிடத்தில் பேசுவோம் இங்கே பாருங்க பிள்ளைகளுக்கு எதுவும் புரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க நன்றாக ஒரு விஷயத்தை நான் தொட்டுவிட்டு தொடர்கிறேன் பேசின செய்தி தான் பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று இயேசு சொன்னார் பிள்ளைகள் வர்றதுக்கு ஆவிக்குரியவங்களே சில நேரத்தில் தடைகளா இருப்பாங்க அப்போ தடுத்தாங்க அப்ப நம்ம பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட வருவதற்கு நாமே தடையா இருக்கிறோமா என்று யோசியுங்கள் ஒருவர் பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாதுன்னாரு அப்ப பிள்ளைகளுக்கு கடவுளுடைய ராஜ்யத்தை பத்தி புரிந்து கொள்ள முடியும் என்று இயேசு செய்தி கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா சின்ன பையனாகி சாமி வேலை பார்த்து சாமி வேலை சாமி வேலைன்னு கூப்பிட்டாரு ஏலிகிட்ட சொல்லி சாமி வேலை என்கிட்ட பேச சொல்லுன்னு சொல்லல அப்பா அம்மா கையேந்தி கும்பிடுறேன் தாழ்மையா கெஞ்சு கேட்கிறேன் தன் குடும்பத்தோடைய தேவாலயத்திற்கு போனார்கள் மறந்து போய்விட வேண்டாம் வீடுகளிலே சபைகளை பற்றி என்ன பேசுகிறோம் பற்றி என்ன பேசுகிறோம் பார்க்கின்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பற்றி என்ன பேசுகிறோம் நாம் வேலை பார்க்கிற இடத்துல நடக்கிற செயல்களை பற்றி என்ன பேசுகிறோம் நம்முடைய உறவுகளை பற்றி என்ன பேசுகிறோம் நம் பிள்ளைகளின் இதயங்களில் அவைகளை பதிய வைக்கிறோம் காட்சி பொருளாக மாத்திக்கொண்டிருக்கிறோம் அப்ப மனமாற்றம் அடைய வேண்டும் இதையும் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும் கடவுளுடைய வார்த்தையை என்ன கேட்கிறோமோ பெற்றாராக நான் மாற வேண்டும் நாம் மாறி நடக்க வேண்டும் வாய்க்கு பூட்டு போடுவோம் கண்ணுக்கு கலிங்கம் வைப்போம் காதுகளின் அழுக்குகளை சுத்தம் செய்வோம் கைகளின் அழுக்குகளை சீர் செய்வோம் பாதைகளுக்கு வெளிச்சமாக வசனத்தை வைப்போம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நான் தான் காட்சி பொருள் என் வாயின் வார்த்தைகள் தான் செய்தியாக என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு போய் சேருகிறது இதயத்தை காத்துக்கொள்வோம் இதயம் முக்கியமானது ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே எங்கள் இதயங்கள் எவைகளால் நிரப்பப்படுகிறதோ எவைகளை காண்கிறதோ எவைகளை அடிக்கடி கேட்கிறதோ எவைகள் அதிகமாக செய்யப்படுகிறதோ அவைகளை அது ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் கத்தருடைய வார்த்தைகளை அதிகமாய் பார்த்து அவைகளை கேட்டு அவைகளால் எங்கள் இதயத்தை நிரப்பி அப்படி செயல்பட்டு நாங்கள் பரலோகத்தை பெற்றுக்கொள்கிறார் சமாதானமும் பரிசுத்தமும் எங்களிலே தங்கி இருக்க எங்களோடு தெளிவாக பேசினீர் இதயத்தை பற்றி எங்கள் வீடுகளிலே நாங்கள் அடிக்கடி பேசவும் அது வசனத்தினாலே நிரப்பப்படவும் வசனங்களினாலே திட்டமிடப்படவும் வசனங்களின் அவைகள் வாழ்ந்திருக்கவும் ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்ய பிறருக்கும் இதயத்தை பத்திரமாய் பாதுகாத்துக்கொள் என்று சொல்லிக் கொடுக்க வெறுப்பை பிரிவினையை கசப்பை குரோதத்தை மன்னிக்க முடியாததை குற்றம் கண்டுபிடிப்பதை எங்கள் இதயத்தை விட்டு விலக்கி வைக்க எங்களோடு பேசினீர் அப்படியே செயல்பட இயேசுவை போலவே எங்கள் இதயத்தை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள தூய பிதாவே ஆமே அன்பானவர்களே இன்னும் நீங்கள் கேட்ட சிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான் மத்தியு பதினஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தின்படி எது நம் இருப்படுத்தும் கேள்வி மறுபடியும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மத்தியு பதினஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தின்படி எது நம் இருதயத்தை தீட்டுப்படுத்தும் இந்த கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசியின் வாயிலாகவோ எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இல்லாமல் தேவன் இந்த நாள் முழுதும் நம்மளோடு கூட இருந்து நாம் இறுதியத்தை காக்கெடுக்கிற மேச்சிலே நமக்கு ஞானத்தையும் வளர்த்தையும் தந்துருவார்கள் ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையில் நடத்தும் ஜீவதண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீர் நல்லவ, தேவனே நீர் வல்லவ, பாவிகள் துரோகிகள் ஐயா பலவீன குப்பைகளையா பாவம் போக்கவே குமாரனை தந்தீர் அல்லவோ தேவனே நீர் பெரியவ தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீர் நல்லவ தேவனே நீர் வல்லவ பாதகரும் பாவம் போக்கவே உமதுகுமாரனை தந்தீர் அல்லவோ ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச கிருபை வீச செய்குவி தேவனே நீர் பெரியவ தேவனே நீர் வரிசுத்த தேவனே நீர் நல்லவ தேவனே நீர் வல்லவ வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா நாதனே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல வழ வழங்கிடுவிரே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல இவை வழங்கிடுவீரே தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீ நல்லவர் தேவனே நீர் வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல இவை வழங்கிடுவிரே நியாயத்திற் பின்னால் நெருங்குதே வர காலமாகுதே மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ தேவனே நீர் பெரியவ தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீ நல்லவர் தேவனே நீர் வ பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பேட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏ பி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரனேஷன் திரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு